விளங்கியவர் ஃபாசிரா ஜுனைதீன். கதை எழுதியவர் காமிலா ஷபீர். கண்ணாடி முன்னின்று சிறு ஒப்பனையுடன் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தாள் ரீமா. இன்று தாய்மாமன் வீட்டிலிருந்து அவளை பெண் பார்க்க வருகின்றனர். ரீமா பெயருக்கேற்ற போல் அழகானவள். பல்கலைக்கழகம் வரை படிப்பை தொடர்ந்து அவளுக்கு கண்டியில் இருந்து அம்பாரிக்கு வீடு மாற்றலாக சென்று துணை புரிந்தனர் அவளின் பெற்றோர். இன்று அவளை பின் பார்க்க வரும் தாய்மாமனின் மகன் ரசீன் வெளிநாட்டில் மேற்படிப்பை படித்த ஒரே பட்டதாரி. அப்பொழுது இங்கிலாந்தில் குடும்பத்தோடு வசித்து வருகின்றனர். சிறை பராயத்தில் ரஜினை கண்டது. அதன் பிறகு இருவருமே சந்தித்ததே இல்லை. எப்படி இருப்பார்கள் என்றும் தெரியாது. ரீமா ரசீனை பற்றி கற்பனைகளுடன் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் போதே வெளியே சிறு சாரலுடன் மழை பொழிய ஆரம்பித்தது. யன்னலோரம் தலை சாய்த்து மழையை ரசித்தவள் உன் முகத்தில் பனித்துளிகள் விழுவதை போல் உணர்ந்தாள். சில நிமிடங்களில் சாரா மாறியாக மழை பொழிய இடி மின்னலும் தலை காட்டத் தொடங்கியது. எதிர்பாராத வண்ணம் பலத்த காற்றுடன் கடும் மழை. மறுபுறம் அம்பாரி ஒளிவில் பல்கலைக்கழகத்தின் அறிவில் வந்ததும் தொலைபேசி மூலம் வீட்டுக்கான வழியை அறிய அழைப்பை ஏற்படுத்தினான். ரீமாவின் தந்தை காதர் நானாவின் போன் எவ்வளவு ரிங்காகியும் மழையின் கோர சத்தத்தால் யாருக்குமே கேட்கவில்லை. யன்னல்களை சாத்தவன மேல் மாடிக்கு சென்ற வேலை போனின் ஓசை காதுகளில் விழ, வாப்பா வாப்பா உங்க போன் ரிங் ஆயிட்டே இருக்கு, எங்கே இருக்கீங்க என குரல் கொடுத்தவாறு போனை கையில் எடுத்தாள். எவ்வளவு அழைத்தும் மழையின் அவளின் மெல்லிய குரலோசை யாருக்கும் கேட்கவில்லை. வேறு வழியின்றி போனை ஆன்சர் பண்ணினாள். மறுமுனையில், அங்கிள் நான் ரஜின் பேசுறேன், நாங்க இப்ப கேம்பஸ் கிட்ட இருக்கோம், எந்த ரோடால வரணும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா என்றான். ஆ, இது ரஜினின் குரலா? நான் எப்படி கதைப்பது? ஆனா வேறு வழியே இல்லையே, வீடு வந்து சேர பாதை கூறியாக வேண்டுமே. மீண்டும் ஹலோ அங்கிள் என்றான். உடனே ரீமா திக்கு தடுமாறி, கொஞ்ச தூரம் வரும்போது பள்ளி ஒன்று இருக்கு, அது ஏதேதோ கூற மழையின் கோர சத்தத்தால் ரஜினிக்கு எதிரே. ஹலோ, ஒண்ணுமே கேட்குதில்லையே. மழையின் காரணமாக சிக்னல் குறைந்து கொண்டே போக ரீமாவும் ஹலோ ஹலோ கேட்குதா என்ற படி மட்டை மாடிக்கு சென்றாள். என தாய் சப்தமிட்டு கூற ரீமா கண்மூடி திறக்கும் நொடியில் சடார் எனும் பள்ளத்த ஒளி ஒன்று ரஜீனின் காதுகளில் விழ அழைப்பு துண்டிக்கப்பட்டது. மீண்டும் மீண்டும் முயற்சித்தும் அழைப்பு கிடைக்காமல் போக காரை பாதையோரம் நிறுத்தி யாராவது வருகிறார்களா என எட்டி பார்த்தான் ரஜீன். நேரம் மின்னல் வேகத்தில் பறக்க தூரத்தில் ஒரு வண்டி வருவதைக் கண்டு அதை நிறுத்தி காதர் நானாவின் பெயரை கூறி வீட்டை விசாரி பல கோடி கனவுகளுடன் பட்டாம் பூச்சிகள் மனதில் சிறகடிக்க ரஜீன் காரை ரீமாவின் வீட்டை அடையும் போது முற்றமெங்கும் சனக்கூட்டம் நிரம்பி இருந்தது. என்ன இவ்வளவு சனம் என அவசரமாக இறங்கியோட ஓவென அழுகுரல் ரீமா ரீமா என்று சத்தம் காதில் விழுந்தன. திக்கென்று உள்ளம் பதற உள்ளே நுழைந்தான். அதிர்ந்து மரமானான். அங்கு ரீமா வெள்ளை துணியால் முழுவதும் மூடப்பட்டு உயிரற்ற ஜனாசாவாய். யா அல்லா, என்ன இது? இப்பதானே என் கூட பேசினா? என்னாச்சு ரீமாக்கு? இதுவரை முகத்து கூட பார்த்ததில்லையே. யா அல்லா, நீ தந்த வாழ்க்கை துணை இவள் தான் என்ற எண்ணத்துடன் தானே கடல் கடந்து வந்தேன். ஹலோ என்ற வார்த்தையை தவிர வேற எதுவுமே நான் கேட்டதில்லையே. என்ன சோதனை ரப்பே! நான் அங்கிருந்து ஆசையாய் வந்தது அவள் ஜனாசாவை பார்க்கவா என உள்ளத்தால் புலம்பியவன் கண்களில் நீர் கசிய இதயம் நொறுங்கி சுவரில் சாய்ந்தான். பாவம் புள்ள, கோல் ஒன்று வரவும் சிக்னல் இல்லாதால மழைன்னு பார்க்காம மேல போயிருக்கு. மின்னல் தாக்கி போன் வெடிச்சிருச்சாம். இன்னைக்கு பெண் பார்க்க வராங்கன்னு இந்த குடும்பமே சந்தோஷமா இருந்தாங்க என தூரத்தே யாரோ கூறும் சத்தம் காதில் விழ கதறையால முடியாது தவித்தான் ரஜீன். அப்படின்னா என்னுடன் பேசும் போது கேட்ட சத்தம் அல்லாவே என நெஞ்சில் பிடித்துக் கொண்டான். கனவுகள் அத்தனையும் களைய அவள் எப்படி இருப்பாள் என்று இறுதிவரை தெரியாமலே என்னிடமிருந்து பறிப்போய்விட்டாளே. மண்ணில் பூத்த இந்த ரோஜா மனம் வீசும் முன்பே வாடிவிட்டது. ரஜினின் கண்களில் நீர் கசிய ஜடமானது.